இல்லை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு முறை கூட்டி பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சு வரல அதனால இது நிறுத்து போயிடுச்சு சரிங்களா அப்போ வந்து தேர்தல் சமயத்தில் அரசாங்கத்தினால அந்த அரசாங்க ரீதியாக செய்ய வேண்டிய பல விஷயங்கள் கூட தடைப்படுது ஸோ இதன் மூலமா லாஸஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகள் வரும் மறைமுகமாக இப்போ எப்படி மாநில சுயாட்சிக்கு வந்து ஆபத்தை விளைவித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அந்த மாதிரி மாநில ஆட்சிகள்லேயே இவங்களே கால் ஒன்றுலாம் தேசிய கட்சி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல அப்படின்னு ஒரு பயம் இருக்கு பயம் இருக்கிறது ஒத்துக்கிறேன் நான் இப்போ ஒரே எலெக்ஷன் ஒரே நாளில் நடக்குதுன்றப்போ அஞ்சு வருஷத்தில் ஒரேடியாக வேலை முடிஞ்சிடுது ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நான் கேட்குறது இந்த நாட்டின் ஜனநாயகம் முக்கியம் தானே தேர்தல் ஆணையம் ஒரு தனி அமைப்பு அதை தனித்து செயல்பட விடுங்க இந்த அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல ஒரு இருபது எம்எல்ஏ இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி என்ன ஃபேஸ் பண்ண போறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா எட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இடைத்தேர்தல் நடத்துங்க எல்லா மாநிலத்திலையும் ஒரு ஏடியா சேர் அது வரைக்கும் யார் அந்த தொகுதியை பார்த்துப்பாங்க ஆளுநரோ ஜனாதிபதியோ அந்த மாநிலத்தை அவர் அவர் ஆட்சி செய்ய போறாரு அப்படின்னா நேரடியா பாஜகவும் ஆர்எஸ்எஸும் ஆட்சி செய்கிற மாதிரி தான் கணக்கு

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பாரத விலாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு எஸ் ஜி சூர்யா நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்க வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு எஸ் ஜி சூர்யா திரு மோடி அவர்கள் சொல்றாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ரொம்ப நீண்ட காலமாக பாஜக பேசிட்டு தான் இருக்கீங்க உங்களுடைய தேர்தல் அறிக்கையில கூட வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதை வந்து பெரும்பாலும் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சிகளுமே இப்போ வந்து எதிர்ப்புகள் வழக்கமான எதிர்ப்புன்னு சொல்லுவீங்க எப்படியும் பாஜகவை எதிர்க்கக்கூடியவங்க எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்ப்பாங்கிட்டேன் நான் கேட்கக்கூடியது இது சாத்தியமாக இது வந்து பாஜக தனக்கானதாக மாற்றிக்கொள்ள ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்றது தான் எல்லாருடைய குற்றச்சாட்டா இருக்கு அதாவது இப்போ பொது மனநிலைய எப்படி ஆயிடுச்சுன்னா மத்தியில எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அது வந்து எதிர்க்கணும்னோ இல்லை வந்து அது வந்து நல் மக்களுக்கு நல்லது இல்லைனோ அந்த மாதிரி ஒரு ப்ரொப்பகெண்டா வந்து ஸ்ப்ரெட் பண்ணப்படுது தான் என்னுடைய கருத்தா இருக்கு இப்போ வந்து இது புதுசு அப்படின்னு சொல்றதுலேயே நான் வேறுபடுறேன் எதனால வேறுபடுறேன்னா இது பாஜக வந்ததுக்கு அப்புறம் சொல்ற விஷயமே கிடையாது அதாவது நான் திருப்பி திருப்பி பல நேர்காணல்கள்ல சொல்றது என்னன்னா இரண்டாயிரத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து வருட காலம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸும் இந்த நாட்டில் வந்து நடக்கவே இல்லை அப்போ ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்னாடி விடுபட்ட அனைத்து விஷயங்களும் இப்போ மோடி அவர்கள் பிரதமர் அப்புறமா பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காரு இப்போ இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற கோஷமே முதல் முதல்ல எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுலயே ஆரம்பிச்சிருச்சு எதனால ஆரம்பிக்குதுன்னா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா நடைபெற்ற தேர்தல்களில் முதல் நான்கு தேர்தல்கள் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு இந்த நாலு தேர்தல்களும் ஒரே நாடு ஒரே தேர்தலாக தான் நடந்துச்சு எல்லா மாநிலங்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய லோக்சபாவுக்கும் சேர்த்து இப்போ அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுடைய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவங்களே கழிச்சிக்கிட்டு புது தேர்தல் வராங்க அப்போ வந்து அந்த ஃப்ளோ வந்து கட் ஆகிடுது நடுவில் பல மாநிலங்களும் கவிழுது அரசு புது அரசு வருது அப்போ அந்த ஃப்ளோ வந்து போயிடுது எண்பத்தி ஒன்றுலேயே எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணி திருப்பி நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அப்போ இருந்த அரசியல் சூழ்நிலைகளால் அதை பற்றி கான்சென்ட்ரேஷன் அவங்களால பண்ண முடியல எண்பத்தி ஒன்னுக்கு அப்புறமா தொண்ணூற்றி ஒம்போதில் திருப்பி இதை பற்றி லா கமிஷன் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க திருப்பி ரெண்டாயிரத்தி பத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பதினஞ்சில் பதினாறில் ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நம்மளுக்கு அவைலபிள் மெட்டீரியல்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கமிஷன் வந்து இதை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக இதில் வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய வாதங்கள் வந்து இரண்டு விஷயங்களின் அடிப்படையில் வருது ஒன்று வந்து இரண்டாயிரத்தி பதினைந்தில் பாராளுமன்ற நிலைக்குழு இதை பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு சப்மிட் பண்ணியிருக்காங்க ஒரு ரிப்போர்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் நித்தி ஆயோகில் வந்து இதை பற்றி ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இன்றைக்கி பிரதமர் ஆகட்டும் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு அவர்களாகட்டும் இல்லை மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும் இதை பற்றி யாராச்சும் பேசுகிறாங்கன்னா இந்த ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் தான் பேசுகிறாங்க அப்படின்றது முதல்ல நான் நேர்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற நிலைக்குழு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதில் பிஜேபி மட்டும் கிடையாது எல்லா கட்சிகளும் இருந்தது இன்க்ளூடிங் ஏடிஎம்கே ஏயுடிஎஃப் எம்ஐஎம்மு இந்த மாதிரி சிவசேனா காங்கிரஸ் என்சிபி எல்லா கட்சிகளும் இருந்தாங்க அப்போ வந்து திமுகனால் இருக்க முடியாத காரணம் அப்போ அவங்களுக்கு வந்து அதிக எம்பிஸ் கிடையாது பாராளுமன்றத்தில் அதனால் அவங்க வந்து மெம்பராக இல்லை இல்லை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தை ஒரு முறை கூட்டி பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரல அதனால் இது நீர்த்து போயிடுச்சு தெரியுங்களா? இல்லை, இல்ல அதாவது இந்த பாராளுமன்ற நிலைக்குழுன்னு நான் சொல்றேன் இல்லைங்களா அவங்க வந்து ஒரு ஒரு மாநிலங்களுக்கும் போய் அங்க இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளோட பேசியிருக்காங்க இந்த நிலைக்குழுக்கு தலைவரா இருந்தவர் வந்து சுதர்சன ஆச்சியப்பன் அவர் வந்து காங்கிரஸ் இருந்தார் இப்ப கிடையாது இப்ப தமிழ்நாட்டுக்கு கூட ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாசம் வந்து திமுக தேமுதிக எல்லா கட்சிகளோடயும் கலந்து ஆலோசிச்சாங்க நீங்க சொல்றது கரெக்டு பல கட்சிகள் வந்து இது சாத்தியம் இல்லை அப்படின்ற கருத்து சொல்லியிருக்காங்க குறிப்பா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஓவைசி அவர்கள் கட்சி ஆகட்டும் அந்த மாதிரி கட்சிகள் ஆனா இத வரவேற்று கட்சிகளும் நிறைய இருக்காங்க குறிப்பா ஐயுஎம்எல் சொல்லக்கூடிய இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருக்கக்கூடிய கட்சி அவங்க வந்து இந்த திட்டத்தை வரவேற்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளே கூட இந்த கட்சி திட்டத்தை வரவேற்கிறாங்களே தவிர அது சாத்தியமா இல்லையான்ற கேள்விகளை முன்வைக்கிறாங்க சிவசேனா வந்து இந்த நிலைக்குழுக்கு அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல சொல்றேன் அதாவது ஒவ்வொரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்றீங்க கரெக்ட் இப்ப சமீப கால எதிர்ப்புகள் பெரிய அளவுக்கு வீரியமா பாஜகவுக்கு எதிராக நிக்குது ஏன்னா பல மாநிலங்கள்ல ஆட்சியில வந்து சீட்டுகளே அதிகமா பெறாத நிலையில கூட நீங்க ஆட்சிக்கு வந்துடுறீங்க பாஜக இல்ல இப்படி இப்படியெல்லாம் இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எப்படி இருக்கும் அந்த நாடாளுமன்ற நிலைக்குழுல இருந்தவங்க கூட இன்னைக்கு அவங்களுடைய மனநிலை என்னன்னு கேட்காம நீங்க பழைய வரலாறே பேசிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லல இப்ப வந்து முதல்ல ஜெயிக்காமலே பத்து பத்து சீட்டு தான் வாங்குறீங்க கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சி அது இப்ப வந்து திருப்பி திருப்பி எங்க மேல சொல்றது என்னன்னா மேகாலயால ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சாங்க ஆனா வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டு சீட்டு தான் ஜெயிச்சோம் நாங்க கவர்மெண்ட் என்பிஎஃப் அரசாங்கம் ஆரம்பிச்சாங்க ஒரு அமைச்சர் பதவி வாங்கிட்டு அவங்க சிஎம் கீழ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இது பத்தி இப்ப வந்து இந்த கட்சிகள் எதிர்க்கிறாங்க எதிர்க்கலன்னு போறதுக்கு முன்னாடி உண்மையிலே இது தேவையா அப்படின்னு எந்த அரசியல் சார்பும் இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு அனாலிட்டிக்கல் ரிசர்ச்னு நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து எதற்காக இது வேணும்னு சொல்கிறோம் அப்படின்ற பார்வை இருக்கு இதுக்கு வந்து ரெண்டு முக்கிய காரணம் சொல்கிறாங்க ஒன்று வந்து நிறைய செலவாகுது அரசாங்கத்துக்கு அப்படின்றது அப்போ அதில் வந்து மெரிட்ஸ் இருக்கா நம்ம போய் பார்க்கும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் ஃபிகர்ஸ் என்னென்னா கடந்த இரண்டு பாராளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக இந்திய மக்களுடைய வரிப்பணம் எலெக்ஷன் கமிஷன் மூலமா எவ்வளவு செலவு பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா பதினாலுல கிட்டத்தட்ட மூவாயிரத்து எட்நூறு சொல்ற கோடி செலவு பண்ணியிருக்கு தேர்தலை நடத்துவதற்கு மட்டும் பத்தொன்பதுக்கு இன்னும் அபிஷியல் ஃபிகர்ஸ் வரல ஆனா கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி செலவு பண்ணியிருக்காங்க இது வந்து பாராளுமன்ற தேர்தல் மட்டுமே சட்டசபை தேர்தல்களுக்கு ஒரு மாநிலத்துக்கு சட்டசபை தேர்தல் நடத்தம்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணப்படுது அப்படின்னு நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு சிறிய மாநிலங்களா இருந்தால் கொஞ்சம் வந்து கம்மியாக செலவாகலாம் இது வந்து செலவு ஒன்று செகண்டு அதற்கு செய்யக்கூடிய செக்யூரிட்டி அப்பேர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாதுகாப்பு படைன்னு நம்ம சொல்றோம் அவங்க வந்து எலெக்ஷன் பாக்குறது நிச்சயமா அவங்க டியூட்டி கிடையாது பட் இருந்தாலும் எலெக்ஷன் நடத்துறதுனால பாதுகாப்பு படையை அனைத்து மாநிலங்களுக்கும் நம்ம அனுப்புகிறோம் இப்போ வந்து ஒரு ஒரு மாநிலத்திலையும் மாறி மாறி தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய பிரதான வேலையை விடுத்துட்டு தேர்தல் பணிக்கு போகிறதுக்குன்னே ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் பாதுகாப்பு படை வீரர்கள் வந்து நம்ம என்கேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது அது முக்கியமாக பிரதமர் முந்தாணித்து பேசுனதுல வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக நம்ம என்ன சொல்ல முடியும்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லோக்சபா தேர்தல் வந்து மே மாதம் நடந்தது ஃபெப்ரவரி மாதமே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க அப்போ ஃபெப்ரவரி இருந்து உங்களுக்கு எம்சிசி அப்ளை ஆகுது எந்த திட்டமும் புதுசா அறிவிக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் அதே வருடம் அக்டோபர் மாதம் தேர்தல் நடந்தது அப்போ என்ன ஆகுதுன்னா மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் உங்களுக்கு எம்சிசி வந்து அமல்ல இருக்கிறதுனால எந்த வளர்ச்சி திட்டமே சரியாக செய்ய முடியல குறிப்பாக குஜராத் தேர்தல் இரண்டாயிரத்தி பதினேழு சமயத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளட் இது சைக்ளோன் வந்துச்சு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்போ வந்து தேர்தல் சமயத்தில் அரசாங்கத்தினால அந்த அரசாங்க ரீதியாக செய்ய வேண்டிய பல விஷயங்கள் கூட தடைப்படுது ஸோ இதன் மூலமா லாசஸ்ன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆயிரக்கணக்கான கோடிகள் வரும் மெயினா வந்து செலவு தான் ஏன்னா இப்போ மாநில தேர்தல் நடக்குதுன்னா மாநில அரசாங்கம் தான் செலவு பண்ணுது இப்போ அடுத்த வருஷம் தமிழ்நாடு எலெக்ஷன் வருதுன்னா ஆயிரம் கோடி ரூபாய் செலவு ஆகுதுன்னா அதுக்கு வந்து மாநில அரசு தான் செலவு பண்ணணும் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஸ்பென்ட் பண்ணாது இதுவே வந்து மாநிலத்துக்கும் மத்தியத்துக்கும் ஒரே டைம்ல தேர்தல் வருதுன்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆந்திர பிரதேஷ் தொகுப்புல இருந்து இது அதாவது அமௌண்ட் மட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணிட்டா போதும் மீதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது ஸோ ஆக மொத்தம் இப்போ வரின்றது இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் ரீசார்ஜ் பண்றதுக்கு ஐநூறு ரூபாய் கட்டுறேன்னா அதுல வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரியா கட்டுறேன் ஸோ நீங்க நானும் கொடுக்குற பணம் தான் அது தேவையில்லாம விரயமாக அதிகமாகுதுன்றதுதான் வந்து பெரிய ஒரு இருக்குது முக்கியமான வாதம் ஆனா பா பார்க்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவங்கன்னா செலவு பண்ணிட்டு இங்க மறைமுகமா இப்போ எப்படி மாநில சுயாட்சிக்கு வந்து ஆபத்தை விளைவித்து கொண்டு அந்த மாதிரி மாநில ஆட்சிகள்லயே இவங்களே கால் உண்டுலாம் தேசிய கட்சி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல அப்படின்னு ஒரு பயம் இருக்கு பயம் இருக்கிறத ஒத்துக்கிறேன் நான் இப்போ நான் இங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எலெக்ஷன்னு எடுத்துக்கோங்களேன் அது வரைக்கும் காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் ஜெயிச்சிட்டு இருந்தது ஆனா அறுபத்தேழு எலெக்ஷன் பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் சேர்ந்து தான் நடந்தது ரெண்டுலுமே காங்கிரஸ் தோத்துது திமுக ஜெயிச்சது பத்தொன்பது எலெக்ஷன் நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஆந்திர பிரதேச ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல நடைபெற்ற தேர்தல்ல ஆளும் கட்சியால் ஜெயிக்க முடியல அங்க வந்து மக்கள் பிராந்திய கட்சியாக யாரு வேணும் விருப்பப்படுறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஸோ வந்து இது வந்து என்ன சொல்றது முதல் நாள் எலெக்ஷன் இப்படிதாங்க நடந்தது இப்போ நடுவில் வேற ப்ராப்ளம்ஸ்னால அது வந்து பண்ண முடியல அப்படி இப்ப திருப்பி அது கொண்டு வரதுனால மத்திய கட்சிகள் வந்து ஆட்சி செலுத்தும் அப்படின்றது வந்து அது வந்து ப்ரூவ் பண்ண முடியாத தீசஸ் அப்படின்றது என்னுடைய பதவியில் தேசிய கட்சி இங்க வந்து மாநில கட்சிகளை கபலீகரம் செஞ்சிடும் அதற்காக கொண்டு வரதான் அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த திட்டம் வந்து ஆர் எஸ் எஸ் உடைய திட்டம் எல்லா ஒன்னா பண்ணிடணும் அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லா மாணவர்களுக்கும் ஒரே நீட் தேர்வு எல்லாருக்கும் ஒரே ஒரே கல்விக் கொள்கை எவ்வளவோ எல்லாத்தையும் ஒண்ணா ஒரே இதா கொண்டு வந்துடணும் ஒரே பிரதமர் நரேந்திர மோடி இந்த நாட்டை முழுமையா ஆள போறவர் நரேந்திர மோடி கொண்டு வந்துடணும் ஐயுஎம்எல் கட்சியில இருந்து நிறைய கட்சிகள் இதுக்கு வந்து ஒத்துட்டு இருந்திருக்காங்க ஐயுஎம்எல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அந்த ரிப்போர்ட்ல கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் இந்த திட்டம் வரவேற்க தக்குது எதனால வரவேற்க தக்கிறதுன்னா அரசாங்கத்துக்கு செலவீனங்கள் கடுமையாக குறையும் அதனால இந்த திட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் ஐயுஎம்எல் கட்சியில் விஷயத்தில் இது இப்போ இது வந்து ஆர்எஸ்எஸ் திட்டம் கிடையவே கிடையாது அப்படி திட்டம் இருக்கிறப்போ எண்பத்தி ஒன்றில் ராஜீவ்காந்தி பிரதமராக பிரதமரா தான் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க தொண்ணூத்தொம்பதில் திருப்பி கமிட்டி வருது ரெண்டாயிரத்தி பத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட இத பத்தி லா கமிஷன் வந்து ஸ்டடி பண்றாங்க திருப்பி திருப்பி சொல்றது என்ன காஷ்மீர் விவகாரம் ஆகட்டும் ராம ஜென்ம கோயில் விவகாரம் ஆகட்டும் இந்த மாதிரி பல நான் முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களாக செய்ய முடியாத ரீஃபார்ம்ஸ் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு திறம்பட்ட அரசு இருந்தாதான் இந்த மாதிரி பண்ண முடியும் இந்த அரசாங்கம் தான் பண்றதுக்கு அதீத பெரும்பான்மை உள்ள ஒரு அரசு தான் பாஜக அரசு மட்டும் பத்தாது அந்த பொலிட்டிக்கல் வில் உங்களுக்கு தேவைப்படாரு இன்னைக்கு எதிர்க்கக்கூடியவங்க யாருமே எதிர்த்தாலையும் இது வேலைக்கு நடக்காது நாளைக்கே ஒரு கொண்டு வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படி பாஜக அவல பாஜக பாஸ் பண்ணி இருக்கிறது எதிர்கட்சிகளுடைய பார்வை சரிங்களா சோ பாஜக வந்து இத டார்கெட் பண்றாங்க நாம இப்படி வர முடியாது ஆட்சிக்கு இந்த வழியா வரலாம் வர முடியும் அதாவதுங்க மக்களுக்கே இது கஷ்டம் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மக்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது அரசாங்க பணியாளர்கள் இப்போ பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு எலக்டோரல் ரோல் வந்து மூணு டைம் நம்ம வந்து ரிவைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு ஒன்று வந்து பாராளுமன்ற தேர்தல் ஒன்று சட்டசபை தேர்தல் இன்னொன்று லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அப்போ வந்து அரசாங்கம் அந்த எலெக்ஷன் கமிஷனில் இந்த டியூட்டி பண்ணுறவங்க எல்லாருமே அரசு வேலையில் வெவ்வேறு துறையில் இருக்கிறவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க மற்ற பணி செய்கிறவங்க ஸோ இவங்களுக்கே வந்து அந்த ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்குது மக்களுக்குமே கஷ்டம் தான் ஏன் கஷ்டம்னா மூணு தடவை ஓட்டு போடணும் மூணு தடவை லோக்கல் ஹாலிடே விடணும் அவங்க பிரச்சனையை தாண்டி வந்து எலெக்ஷனில் ஓட்டு போடணும் இப்போ ஒரே எலெக்ஷன் ஒரே நாளில் நடக்குதுன்றப்போ அஞ்சு வருஷத்தில் ஒரேடியாக வேலை முடிஞ்சிடுது ஓட்டிங் பர்சன்டேஜ் கூட இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நான் கேட்குறது இந்த நாட்டின் ஜனநாயகம் முக்கியம் தானே நிச்சயமா நிச்சயமா தேர்தல் ஆணையம் ஒரு தனி அமைப்பு அதை தனித்து செயல்பட விடுங்க அவங்க செயல்பட்டுட்டோம் எலெக்ஷன் கமிஷன் இது பண்ணுங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்கங்க அதுக்கு நிறைய மாடாலிட்டிஸ் அவங்க நிறைய ஃபார்முலாலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்த வேண்டிய சூழ்நிலை வரும் அதுக்கு வந்து பின்னாடி போலாம் ஏன்னா அது இன்னும் ரொம்ப டீடைல்டு லீகல் டிஸ்கஷன் முதல்ல இது வேணுமா வேண்டாமா இப்ப வேணும்னா அதற்கான காரணங்கள் என்ன வேண்டாம்னா அதற்கான நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதே போல உள்ளாட்சி தேர்தல் இது மூணுத்தையும் ஒன்னாவே நடத்த முடியுமா ஒரே வாக்காளர் பட்டியல் கொண்டு வர முடியுமா இதுல உள்ளாட்சி தேர்தலுக்கே வரங்க நான் உள்ளாட்சி தேர்தலுக்கு தனி ப்ராசஸ் பஞ்சாயத்து யூனியன் ப்ராசஸ் தனி அதை நீங்க எப்படி இதுல கொண்டு போய் முடியும் இதை பத்தி ஸ்டடி பண்ண கமிஷன் எல்லாமே உள்ளாட்சி தேர்தலை பத்தி ஸ்டடி பண்ணவே கிடையாது ஏன்னா அது வந்து மாநில தேர்தல் ஆணையங்கள் நடத்தக்கூடிய தேர்தல் அதுக்கு வந்து ஃபிக்ஸட் டேர்ம் பண்றது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்ப ப்ரபோஸ் பண்றது எல்லாமே

கொடுக்குறாங்கன்னா நல்ல திட்டமாக இருந்தாலும் அது எப்படி சில நடைமுறைப்படுத்துவாங்கன்றது எங்களுக்கு பயமா இருக்குன்றப்போ அது பியூர்லி பொலிட்டிக்கல் ரீசன் தான் அதுல நாட்டு நலனுக்காகவோ ஜனநாயகத்தின் பால் அன்பு கொண்டோ பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியல இயல்பா மக்களுக்கு எல்ற கேள்விகளே நான் கேட்கறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு முறை தான் தேர்தல் நடத்த போறீங்க கடந்த சட்டசபை தேர்தல் ஏறக்குறைய இப்போ முடிய போகுதுன்னு ஒரு ஆறு மாசத்துல இந்த அஞ்சு வருஷத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு இருபது எம்எல்ஏ இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஃபேஸ் பண்ண போறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் வச்சா அங்க இடைத்தேர்தல் வருமில்ல கட்டாயம்

அதாவது கடந்த முப்பது வருடத்துல ஒரு ஆண்டு கூட தேர்தல் இல்லாமல் வருஷத்துக்கு ஏழு எட்டு ஆவரேஜாக நீங்க தேர்தல் நடத்துறத ரெண்டா சொல்கிறாங்க அதாவது பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் போதே பதினான்கு மாநிலங்களுக்கும் பாராளுமன்றத்துக்கும் நடத்துங்க அது முடிஞ்சு முப்பது மாசம் கழிச்சு இன்னொரு பதினாறு மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்துங்க அப்ப எலெக்ஷன் சைக்கிள் வந்து ரெண்டா நம்ம வச்சுக்கலாம் அதற்காக என்ன பண்ணுன்றாங்கன்னா பணம் பல மாநிலங்கள்ல சட்டசபை அந்த பீரியடை வந்து ஒன்று குறைக்கணும் இல்லைன்னா ஏற்றணும் நிறைய குறைக்கிற மாதிரி இருக்கும் நிறைய ஏற்றுன மாதிரி இருக்கும் உதாரணமாக இப்போ இவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன் படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் பாராளுமன்ற தேர்தல் வந்து முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு முப்பது மாதம் கழிச்சு நீங்கள் பதினாறு மாநிலங்களுக்கு தேர்தல் வைங்கன்றாங்க அந்த முப்பது மாதம் கழிச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வருது அப்போ வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் வந்து ஐந்து மாநிலங்களுக்கு டைம் முடிஞ்சிருது எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா அஸ்ஸாம் அஞ்சு மாநிலங்களுக்கு வருது அவங்க என்ன சொல்றாங்க இந்த அஞ்சு மாநிலங்களுக்கும் ஆறு மாசம் நீங்க பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க அதுக்கு வந்து நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாசம் உத்தரப்பிரதேசம் ஹிமாச்சல் பிரதேசம் உத்தராகண்ட் அந்த மாநிலங்களுக்கு அந்த மூணு மாநிலத்துக்கு மூணு மாசம் நாலு மாசத்துக்கு நீங்க பீரியட் குறைச்சிருங்க அப்ப வந்து நீங்க ஒரு அஞ்சு வருஷத்துல ரெண்டு தேர்தல் மட்டும் வைங்க அப்படின்னு பாராளுமன்ற நிலைக்குழு கொடுத்திருக்கிற சஜஷன் இது வந்து நம்ம டெலிபிரேட் பண்ணலாம் இது எதர் பாசிபிளா அந்த ஒரு ஆறு மாசம் ஏத்தி பண்ண போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒரு ஐந்து மாநில சட்டசபை தேர்தல் வரப்போகுது எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஆறு மாசம் எக்ஸ்டென்ட் குடுத்தாம் அப்படின்ற ஐந்து மாநிலங்களுக்கு மட்டும் இருபத்தி ரெண்டுல வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாம் அவங்க பீரியடை குறைச்சிக்கணும் ஆறு மாசமோ ஏழு மாசமோ மூணு மாசமோ நாலு மாசம் ஓ இருபத்தி ரெண்டுல வர்ற தேர்தல் வரவங்களுக்கு குறைச்சிட்டு இவங்களுக்கு வந்து ஆறு மாசம் பண்ணிடுறது ஆமா இது வந்து நித்தி ஆயோக் சொல்லி இருக்கிற ப்ரப்போசல் சரி பாராளுமன்ற நிலை சொல்லி அதே மாதிரி பாயிண்ட் கூட நீங்க சொல்லியிருந்தீங்க ஐந்து வருடம் ஆட்சின்றது இன்னும் குறைக்க போறாங்களா இப்படி அந்த மாதிரி எது திட்டம் இருக்கா என்ன அது எப்படி குறைக்க முடியுமா அது வந்து ஆர்டிக்கல்ல அம்பேத்கர் அவர்கள் ஏற்று கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் சரி

இப்ப நடுவுல வந்து இடைத்தேர்தல் நடக்குது அப்படின்னு இப்போ ஒரு நீங்க சொன்ன மாதிரி அஹ் தூரதிருஷ்டவசமா ஒரு எம்எல்ஏ தவறி போயிடுறாங்கன்னா அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் தான் அவங்களுடைய பதவி காலம் அது வந்து ரெண்டு வருஷமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ சட்டமன்றம் முழுமைக்குமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஒரு தற்செயலா ஏதேனும் ஒரு ஆபன் நடந்துருச்சு அவருக்கு அடுத்த தேர்தல் வர்ற வரைக்கும் தான் பதவி காலம்ன்றது அதுக்கு மேல தான் பிக்ஸ் ஆகும் சரியா ஆமா இப்ப அப்படிதான சிச்சுவேஷன் இருக்கு இப்ப வந்து விக்ரவாண்டிக்கு இடைத்தேர்தல் நடந்தது அதுல ஒரு எம்எல்ஏ வந்தாரு ஒரு ஆறு மாத கால அவகாசம் எல்லாம் இருக்கு இல்ல மாத கால அவகாசம் இருக்கு அசெம்பிளி செஷன் எப்ப முடியுதோ அதோட அதுவும் முடிஞ்சிருது சரி ஏன்னா இப்ப இடைத்தேர்தல் ஜெயிக்கிறதுனால அவங்களுக்கு அஞ்சு வருஷம் கிடையாது அந்த அவையோட கடைசி நாள் வரைக்கும் தான் அவங்களுக்கு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இடைத்தேர்தல்கள் ஃபர்ஸ்ட் வந்து நெறிமுறைப்படுத்த சொல்றாங்க இப்போ இடைத்தேர்தல் நீங்க சொல்ற ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருது இல்லையா இடைத்தேர்தல் வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை நடத்துறது விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இடைத்தேர்தல் நடத்துங்க எல்லா மாநிலத்திலையும் ஒரு ஏடியா சேர்த்து இப்ப ஆறு மாசம் யார் பாத்துக்கிறாங்களோ அவங்க தான் பாத்துக்குவாங்க இல்ல நான் இன்னொரு இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன் சார் ஒரு எம்எல்ஏ தவறி விட்டார் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து மீதம் இருக்கிற அந்த ஆறு மாதம் யார் பாத்துக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு வருஷம் பார்க்குற மாதிரி இப்ப வரக்கூடிய அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி இருக்கும் தான் வர இல்ல அதை சத்தில இன்னும் சொல்லல பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட குழுக்கள் சொல்லியிருக்கிற ரெக்கமெண்டேஷன் நான் வந்து பகிர்ந்தேறேன் அதாவது பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சி இருக்கு சார் ஓகே ஓகே அவங்களுக்கு புளோ டெஸ்ட் வைக்க போறாங்க குளோ டெஸ்ட்லையும் அவங்களால நிரூபிக்க முடியலன்னா யார் ஆட்சி செய்ய போறாங்க ஆளுநரோ ஜனாதிபதியோ ஆட்சி வரப்போக கரெக்ட் சரிங்களா ஆளுநரோ ஜனாதிபதியோ அந்த மாநிலத்தை அவர் வந்து அவர் ஆட்சி செய்யப் போறாரு அப்படின்னா நேரடியாக பாஜகவும் ஆரோசம் ஆட்சி செய்யற மாதிரி தான் கடந்தைக்கும் மத்தியில நாங்கள் இருக்கோம் நாளைக்கு இல்லாமல் போகலாம் அப்போ இருக்கிற அரசாங்கம் தான் பட் அந்த எலெக்டோரல் ரிஃபார்ம்ஸ்ன்றது காலங்காலமா நம்மளுக்கு தேவையானது இப்ப எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப சிம்பிளா சொல்றது நான் ஒண்ணு சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா எல்லா அசெம்பிளிஸ்க்கும் எல்லா பாராளுமன்றத்துக்கும் அந்த டேம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நடுவுல நீங்க சொல்ற மாதிரி ஆட்சி கவிழ்ந்துட்டா கூட திருப்பி எலெக்ஷன் வச்சா கூட புதுசா வர கவர்மெண்ட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தான் வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருப்பி ஃப்ரெஷ் எலெக்ஷன் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போது இவங்களுக்கும் நடந்துட்டு தான் வரும் இப்போ இடைத்தேர்தலில் நீங்க ரெசிடியூல் மட்டும் மட்டும்தானே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறீங்க அதே மாதிரி மொத்த அரசாங்கத்துக்கும் அந்த பீரியடுக்கு மட்டும் கொடுங்கன்னு சொல்றாங்க அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா அடுத்த பத்து ஆண்டுகள் தேர்தல் ஜனநாயகத்தைய கேள்விக்குறியாகுது இல்லை சார் கேள்விக்குறியெல்லாம் கிடையாது ஒரு முறை வாக்களிச்சிடறாங்க மறுபடியும் ஒரு ஷார்ட் பீரியட் தான் அவர் முதல்வராக இருக்காங்க அப்படின்னா மீண்டும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருதுல அந்த மாதிரி தான் பல நாடுகள் இப்ப அமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவுக்கு இது சாத்தியம் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கே தேர்தல் ஆணையம் வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணுது அப்போ வந்து அதுல முக்கியமா வந்து இந்த ஃபோர்ஸஸ் டெப்ளாய் பண்றதுல ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவு பண்ணுது ஃபார் நோ ரீசன் அதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் எல்லாருடைய கவலையாக இருக்கும் இன்க்ளூடிங் காங்கிரஸ்ல மூத்த தலைவர்கள்லாம் கூட இந்த பிரச்சனையை தான் சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நோ எலெக்ஷன் கமிஷன் சொல்ற ஒரு சஜஷன் நான் சொல்றேன் இப்போ நீங்க சொன்னீங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்து தோத்து போயிடுச்சுன்னா அந்த அரசாங்கம் வந்து பதவி விலகிடணும் அதுதான் தான் இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்கன்னா நம்பிக்கை இல்லாத தீர்மானம் தோத்துருச்சுன்னா உடனே நம்பிக்கை இருக்கிற தீர்மானம்னு புது கான்செப்ட் கொண்டு வாங்க அதே அசம்பிளியில வந்து வேற யாருக்காச்சும் வந்து மெஜாரிட்டி இருக்கான்னு நீங்க வந்து வாக்கெடுப்பு நடத்துங்க வாக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குன்னா உடனே அவங்களுக்கு கையில கொடுத்துருங்க அரசாங்கத்துன்றாங்க இது வந்து இப்பவுமே நம்ம பண்ணலாம் எப்ப பண்ண முடியும்னா போய் ஆளுநர் கிட்ட நம்ம வந்து எங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு லெட்டர் கொடுக்கணும் அவங்க ஒத்துக்கிட்டு அசம்பிளி கன்வீன் பண்ணணும் இந்த இடத்துல தான் நீங்க சொல்ற பொலிட்டிகல் நடக்குது ஆளுநர் அதெல்லாம் கிடையாதுங்க நான் வந்து இதுல வந்து என்னென்ன சாதகங்கள் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணாம நெகட்டிவ்ஸ் மட்டுமே பேசணும்னா மக்களுக்கே வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது இப்போ இது சாதகம்னு நம்ம சொல்றது ரெண்டு விஷயம்தான் பணம் எக்கச்சக்கமா வேஸ்டா செலவாகுது அந்த கவர்னன்ஸ் அதாவது ஆட்சி நடத்துறதுல நிறைய சிக்கல்கள் வருது ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதம் வந்து தேர்தல் நம்மளுக்கு வந்து மா அதாவது அந்த மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகி அந்த காலகட்டத்தில் எந்த வளர்ச்சி பணிகளும் அரசாங்கத்தினால செய்ய முடியல இப்போ என்னன்னா இது யாருக்கிட்டயும் பேசாம இந்த பேச்சு வந்திருந்தா பரவாயில்ல நாங்க ஆட்சிக்கு வந்ததுல ஆறு வருஷ காலமா இதை பத்தின டெலிபரேஷன்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றது பாராளுமன்ற நிலைக்குழுன்றது உச்சபட்ச ஒரு குழு இந்திய ஜனநாயகத்துல பார்லிமெண்டரி டெமோக்ரஸிஸ்ல பாத்தீங்கன்னா அதுல பிஜேபி மெம்பர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க கம்யூனிஸ்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க ஏடிஎம்கேல ரெண்டிஎம்பி இருக்காங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரப்போசல் ஒத்துக்கிட்டு கொடுக்கும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை இல்லைன்னா அந்த நிலைக்குழு போட்டதுக்கும் அவங்க படித்ததுக்கும் அவங்க எல்லா மாநிலங்களையும் டூர் பண்ணியிருக்காங்க இது எதுக்குமே வந்து

இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியதா பாஜக அரசு நாளைக்கு தேர்தலில் தோற்கடிக்கப்படலாம் இல்லை திருப்பி இருக்கலாம் இல்லை பத்து வருஷம் கழித்து மாறலாம் அதனால இப்போ கொண்டு வர திட்டங்கள் எல்லாம் வேற கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களும் இதுதான் செய்ய போகிறாங்க ஸோ அது வந்து தப்பான புரிதல் அதாவது இது வந்து ஒரு அமைப்பு கண்ட்ரோல் எடுத்துக்கணும்னோ அதில் வந்து மக்களை பிளவுபடுத்தி அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் நிச்சயமா கிடையாது இல்லை இந்த ஆட்சி கவிழ்ப்பு அதாவது எம்எல்ஏக்களை இழுப்பது இதெல்லாம் கடந்த காலங்களில் காங்கிரஸ் நிறைய செய்திருக்குது இதை இதனுடைய நீட்சியாக இன்னைக்கு பாஜக அதை மூர்க்கத்தனமாக செய்கிறாங்க நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸே வந்துச்சா இதை விட மூர்க்கத்தனமா அவங்க செய்வாங்களே அதற்கான பாதையை இன்னைக்கு வந்து பாஜக போட்டு தருதோ அப்படிலாம் இப்ப வந்து சொல்றவங்க சார் நான் வந்து நான் கேள்வியா தான் வைக்கிறேன் பாஜக காங்கிரஸ் கம்பேர் பண்றது நிச்சயமா நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன் ஏத்துக்க மாட்டேன்னா காங்கிரஸ் ஆட்சிகள்ல இன்க்ளூடிங் இந்திரா காந்தி அம்மையார் நரசிம்மராவ் மன்மோகன் சிங் இவர்கள் எல்லாமே இருந்த போது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது முறைக்கு மேல மாநில அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது அதாவது நியாயமான காரணங்கள் இல்லாம மாநில அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆறு மாசத்துல நீங்க எனக்கு ஒரு கேஸ் கொடுங்க இந்த கவர்மெண்ட் வந்து இந்த அரசாங்கம் வந்து காரணம் இல்லாம களைத்திருக்கு அப்படின்னு ஒண்ணு கூட சொல்ல முடியாது நடந்திருக்கு மகாராஷ்டிராவில எப்படியாவது ஒரு கவிழ்ப்பு நடந்துருமான்னு நான் கேட்கறது ஆர்டிகிள் யூஸ் பண்ணி ஏதாச்சும் மாநில அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் எண்பதுல எம்ஜிஆர் ஆட்சி வந்து இந்திரா காந்தி அவர்களால் கவிழ்க்கப்பட்டது நூற்றம்பது முறைக்கு மேல காங்கிரஸ் ஆட்சிகளில் பண்ணியிருக்காங்க

காங்கிரஸுடைய இயலாமை எல்லாத்தையும் நீங்கள் பாஜக மேலே பழியாக போடவே கூடாது காங்கிரஸ் கட்சியில் அவங்க இருக்கக்கூடிய தலைவர்களே இந்த கட்சிக்கு ஃப்யூச்சர் கிடையாது எங்களால் தலைவர்கள் கிட்ட பேச முடியலன்னு எவ்வளோ மூத்த தலைவர்கள் வெளியே போயிட்டாங்க இன்னைக்கு கபில் சிபில் மாதிரி காந்தி குடும்பத்திற்கு மிக மிக நெருக்கமாக இருந்தவர்களே வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்போ வந்து பல அரசியல்வாதிகள் அவங்களுக்கு வந்து அந்த கட்சியில் ஃப்யூச்சர் இல்லைன்றப்ப வேற வாய்ப்புகளை தேடிட்டு போகிறாங்க அப்போ இது வந்து காங்கிரஸ் கட்சியோட இயலாமை மேல வந்து பழியா சொல்றது ஒரு விஷயம் நான் திருப்பி திருப்பி இந்த ஆறு வருட காலத்துல இந்திரா காந்தி அவர்கள் பண்ண மாதிரி ஒரு மாநிலத்துல கூட மத்திய மோடி அரசாங்கம் ஆட்சி கவிழ்ப்புன்றது நடத்தவே இல்லை நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரையா நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பாரத விளாஸ் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்